காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் விவசாயிகள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். வெள்ளை அறிக்கை ஆதாரமற்றது என்று நிரூபிக்க தயாரா என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு அவர் சவால் விடுத்தார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் பொருளாதார நிலையை பிரதமர் மோடி தலைமையிலான 10 ஆண்டுகால ஆட்சியுடன் ஒப்பிட்டு நாடாளுமன்றத்தில் வெள்ளை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார். இந்நிலையில் மக்களவையில் வெள்ளை அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய நிதியமைச்சர், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள், சிஏஜி அறிக்கை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த ஆவணம் ஆதாரமற்றது என்று நிரூபிக்க தயாரா என்றும் சவால் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், 2008 ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட உலகளாவிய நிதி நெருக்கடி கொரோனா காலத்தை போன்ற தீவிரமானது இல்லை என்றும், அதனை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் கையாளவில்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். 2008 ஆண்டு உலக பேரிடரை எதிர்கொள்ள முடியாதவர்கள் கொரோனா பேரிடரை முறையாக கையாளவில்லை என்று கூறுவதற்கு உரிமை இல்லை என்றும் விமர்சித்தார். கடும் சவால்களுக்கு மத்தியில் சரிவை நோக்கி சென்ற இந்திய பொருளாதாரத்தை மீட்டுள்ளதாகவும் கூறினார். After 2008, when there was a global financial crisis, and what happened post the COVID shows clearly that if the intent of the government is sincere, if niyat aur niyam dono sahi hai to acha result milega. காமன்வெல்த் போட்டி ஏற்பாட்டில் நடந்த ஊழலால் ஒட்டுமொத்த தேசமும் வேதனை அடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நடந்த நிலக்கரி சுரங்க முறைகேட்டால் மத்திய அரசுக்கு 160,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறினார். சட்டவிரோதமாக வழங்கப்பட்டதாக கூறி 204 நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததாகவும், இதனால் நாட்டில் மின்சாரம் தடைபட்டதாகவும், வேலை இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சியில் சாம்பலாக்க நினைத்த நிலக்கரியை தாங்கள் வைரமாக்கி உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஆலோசனை கூறுவதற்கு சோனியா காந்தி தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஆலோசனை குழுவிடம் 710 கோப்புகள் அரசாங்கத்திடம் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது ஏன் என்று நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பினார். சோனியா காந்தி சூப்பர் பிரதமராக இருந்ததாகவும், அதனால்தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய ஊழல் நடந்ததாகவும் கடுமையாக விமர்சித்தார். பாஜக ஆட்சியில் மத்திய விசாரணை அமைப்புகள் தவறாக கையாளப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை மறுத்த நிர்மலா சீதாராமன், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கூண்டில் அடைக்கப்பட்ட கிடியாக அமலாக்கத்துறை இருந்ததாக விமர்சித்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாதுகாப்புத்துறை சார்ந்து சீன நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், தேச பாதுகாப்பில் சமரசம் செய்யப்பட்டதாகவும் விமர்சித்தார். மேலும் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்திடம் ஹெலிகாப்டர் கொள்முதல் செய்ததில் 3,600 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறிய நிர்மலா சீதாராமன், துப்பாக்கிகள் கொள்முதலில் தாமதம் செய்யப்பட்டதாகவும், இராணுவம் புறக்கணிக்கப்பட்டதாகவும் சாடினார். விவசாய மானியங்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட பாலி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் விவசாயிகள் நலனை காங்கிரஸ் அரசு விற்றுவிட்டதாகவும் விமர்சித்தார். அதே நேரம் மத்திய அரசு தாக்கல் செய்த அறிக்கை ஒரு வெள்ளை பொய் அறிக்கை என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில், இது முந்தைய அரசாங்கத்தை சாபமிடவும் தற்போதைய அரசாங்கத்தின் மகத்தான தோல்விகள் மற்றும் துரோகத்தை மறைப்பதற்கான முயற்சி என்றும் சாடியுள்ளார்.